ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 24வது ஆட்டத்தில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டி மும்பை வான்கட் ஸ்டேடியத்தில் வந்து நடந்துச்சு. இதில் டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா காயத்தின் காரணமாக தற்போது ஓய்வளிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அதிரடி ஆட்டக்காரரான பொல்லார்ட் வந்து கேப்டன் பொறுப்பை வந்து வகிச்சாரு. இதனைத் தொடர்ந்து பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர்களாக கேஎல் ராகுல் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்க இரண்டு பேரும் வந்து கிளம்புனாங்க. இவங்க இரண்டு பேருமே ஒரு சமையான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அதில் கிறிஸ் கெயில் 36 பாலில் 63 ரன்களும் கேஎல் ராகுல் 64 பாலில் 100 ரன்களும் வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி கிளம்பினா மும்பை இந்தியன்ஸ் அணியில் சீரான விக்கெட் விழுந்தாலும் கூட அந்த அணியோட பொறுப்பு கேப்டனான பொல்லார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 31 பாலில் 83 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. அதில் 10 சிக்ஸர் மற்றும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். கடைசி ஒரு ஓவருக்கு 15 ரன்கள் தேவை அப்படின்ற பரபரப்பான நிலையில 2 பாலில் 1 சிக்ஸரும் 1 பவுண்டரியும் பொல்லார்ட் விளாச அதன் பிறகு அவர் வந்து அவுட் ஆகிட்டாரு. ஆட்டத்தோட ரொம்பவே பரபரப்பு தொற்றிக்கொள்ள அல்சாரி ஜோசப்போட சிறப்பான ஒரு ஆட்டத்தின் மூலமா அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பந்தில் 1 பாலுக்கு 2 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில அல்சாரி ஜோசப் அந்த பந்தில் சூப்பராக 2 ரன்கள் அடிச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியை சூப்பராக வெற்றி பெற வச்சுட்டாரு. இதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி த்ரில்லிங்கான ஆட்டத்தில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுட்டாங்க. இந்த ஆட்டத்தில் நடந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட வேகப்பந்து வீச்சாளர் ஹார்திக் பாண்டியா 4 ஓவர்களை வீசி 57 ரன்களை வந்து விட்டு கொடுத்துருக்காரு. ஐபிஎல் வரலாற்றிலே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அதிக ரன்களை விட்டு கொடுத்த பவுலர் அப்படின்ற பெருமையில வந்து முதல் இடத்துல மலிங்கா இருக்கார். அவர் வந்து 58 ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு. தற்போது 2வது இடத்துல ஹார்திக் பாண்டியா இருக்காரு. இவர் வந்து 57 ரன்களை விட்டு கொடுத்து 2வது இடத்துல இருக்காரு. அதே போல இத்தனை வருடங்களா ஐபிஎல் விளையாடி வந்துட்டு இருக்கிற கிரண் பொல்லார் வந்து தற்போது தான் அவரோட ஐபிஎல் வரலாற்றிலே அதிக ரன்களாக 83 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி 78 அப்படிங்கிறது அவரோட ஹையஸ்டாக வந்து இருந்துச்சு. தற்போது இவர் 83 ரன்கள் அடிச்சு ஐபிஎல் வரலாற்றிலே தன்னோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதே போல இந்த 197 அப்படின்ற ரன்ல மும்பை இந்தியன்ஸ் அணி சேஸ் பண்ணது மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றிலே தன்னோட 2வது அதிகபட்ச ரன் சேஸ் வந்து அவங்க வந்து முறியடிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 199 ரன்களை சேஸ் பண்ணி முதல் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல 190 ரன்களை சேஸ் பண்ணதான் இருந்துச்சு. தற்போது இந்த ஆட்டத்தில் 197 ரன்களை சேஸ் பண்ணது மூலமா இது வந்து 2வது அதிகபட்ச ரன் சேசிங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த போட்டியில வெற்றி பெற்றது மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளி பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.